அதிக பட்ஜெட்டுகளும் அதிக தொழில்நுட்ப வல்லுநர்களின் ஈடுபாடும் ஏஜென்ட் சாய் ஸ்ரீனிவாச ஆத்ரேயாவின் 2019 தமிழ் ரீமேக்கை மிகவும் வித்தியாசமான படமாக மாற்றியுள்ளது. இந்தி ஸ்பிரிட் இயக்குனர் மனோஜ் பீதாவின் வஞ்சகர் உலகம் 2018 நிரம்பியிருந்தால் அதன் பார்வையாளர்களை படத்தின் பக்கத்தை தேர்ந்தெடுக்கும்படி தூண்டியிருந்தால் ஏஜென்ட் கண்ணாயிரம் இன்னும் நுட்பமான மற்றும் மெருகூட்டலுடன் வருகிறார். அசலானது நகைச்சுவையை போலவே கதைக்களம் நிறைந்த த்ரில்லராக இருக்கும் போது நீங்கள் எதிர்பார்க்கும் ஃப்ரேம் ரீமேக் இது அல்ல. சந்தானத்தின் நகைச்சுவை பாணி மற்றும் இந்த பிராண்டிற்கு ஏற்ற துணை கதாபாத்திரங்களின் தொகுப்பிற்கு இடமளிக்கும் வகையில் படம் தன்னை மேலும் மாற்றியமைத்து அசல் வசீகரத்திலிருந்து அதை தள்ளுகிறது. மேக்கிங்கை பொறுத்தவரை படம் எடுக்கும் முயற்சி தேனி ஈஸ்வர் மற்றும் சரவணன் ராமசாமி ஆகியோரால் படமாக்கப்பட்டது அதன் மிகவும் பக்கட்டான நகைச்சுவையான துணியை இரட்டிப்பாக்குகிறது. ஒரு பக்கமாக சாய்ந்த கோணங்களுக்கு சமமான பக்தியுடன் பிரேம்களை சமச்சீரட்டதாக வைத்திருப்பதில் ஒரு ஆவேசம் உள்ளது. முகவர் கண்ணாயிரத்தின் சந்தானம் சொந்த காலமட்ட பிரபஞ்சம் வினோதத்தை மேலும் தள்ள நிறைய பொருட்களை வழங்குகிறது. அவர் ஒரு டிரெய்லரில் வசிக்கிறார், அவர் பழைய ஃபியட்டை ஓட்டுகிறார் மற்றும் அவரது ஆடைகள் உலகம் முழுவதிலும் உள்ள பழைய துப்பறியும் திரைப்படங்களின் அலமாரிகளை ஒத்திருக்கும். அவரது பாழடைந்த டிரெய்லரில் உள்ள வெனிஸ் திரைச்சீலைகள் உள்ளிட்ட அமைப்பு படத்தின் போலி நோயர் டோனலிட்டிக்கு பங்களிக்கிறது. யுவனின் ஜாசி ஸ்கோரை இந்த உலகத்தில் சேர்த்தால் படம் முதல் அரை மணி நேரமாவது வேடிக்கையாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். ஒரிஜினலை பார்க்காத பார்வையாளர்களுக்கு படம் எடுக்க விரும்பும் ஒரு திசை இருப்பதாக தெரிகிறது. ஆனால் சதி தொடங்கியவுடன் இந்த முடிவுகள் மட்டுமே செய்ய முடியும். ஒன்று, ஒவ்வொரு சில காட்சிகளிலும் சந்தானம் கொண்டு வரும் கிண்டல் நகைச்சுவைக்கும் படம் எந்த வகையான நகைச்சுவைக்காக போகிறது என்பதற்கும் இடையே எப்போதும் ஒரு மோதல் இருக்கும். இது படத்தின் துணியில் இயல்பாக இருக்கும் போது இந்த நகைச்சுவைகள் நுட்பமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஆனால் திரைப்படம் லோல் தருணங்களை உருவாக்க நீட்டும் போது குறிப்பாக எழுத்தை காட்டிலும் நடிகர்களுடன் படத்திற்கும் இந்த காட்சிகளுக்கும் இடையிலான முரண்பாட்டை நீங்கள் உணர்கிறீர்கள். அசல் ஸ்கிரிப்டில் செய்யப்பட்ட சில மாற்றங்களும் இதுதான். கண்ணாயிரம் மற்றும் அவரது தாயார் மற்றும் அவரது முதல் விசாரணைக்கு அவரை இட்டுச் சென்ற குடும்ப சூழல் ஆகியவற்றுக்கு இடையே ஒரு வலுவான பிணைப்பை ஏற்படுத்த நீண்ட ஃப்ளாஷ்பேக்குடன் படம் தொடங்குகிறது. விந்தையான உலக கட்டமைப்பின் அடிப்படையில் ஒரு திரைப்படம் எந்த ஒரு கதையுடனும் எந்த படத்திற்கும் பொருந்தக்கூடிய பொதுவான ஃப்ளாஷ்பேக்கில் தொடங்குகிறது. இது உடனடியாக ஒரு புதிய வகையான திரைப்படத்திற்கு நாம் அவசரப்படுகிறோம் என்ற உணர்வை தருகிறது. ஒரு மகனின் தாயை கடைசியாக ஒருமுறை பார்க்க முடியாத உணர்ச்சி பெருக்கத்தை விரும்பத்தக்க முட்டாள்கள் வரிசையாக வாழும் ஒரு தீவிர நகைச்சுவையுடன் சமன் செய்ய முயலும் போது முதல் பாதியில் இந்த வகையான டோனல் சீரற்ற தன்மை சரியாக உணரப்படுகிறது. படம் முழுக்க முழுக்க விசாரணையாக மாறும் போதுதான் அது இன்னும் சீரான துணியை கண்டறியும். நகைச்சுவைகள் பின்புலத்திற்கு பின்வாங்குகின்றன, மேலும் பக்கட்டான தொடுதல்கள் திரைக்கதைக்கு சேவையாற்றுவதற்கு மற்றவற்றை கதைக்களம் கவனித்துக் கொள்கிறது. தொடக்கத்தில் இருந்ததைப் போல வேறுவிதமாக அல்ல. இறுதியில் ஒரு நடுப்பகுதிக்கு வருவதற்கு அதிக நேரம் செலவழிக்கப்படுகிறது. நீங்கள் ஒரு வலுவான அலட்சிய உணர்வுடன் மட்டுமே இருக்கிறீர்கள். இது பல சிறந்த யோசனைகளின் கலவையைப் போன்றது, அவை இன்னும் பெரியதாக மாற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. அந்த முயற்சியில் நீங்கள் பார்க்கக்கூடிய காமெடி த்ரில்லரை பெறுவீர்கள், அதை பார்க்கும் போது நீங்கள் மறந்து விடுவீர்கள்.